வணக்கம், திருநெல்வேலியில இருந்து இன்ஜினியர் பெரியன் பேசுறேன். 10 நாள் 10 வீடியோ சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து 6வது வீடியோ. தலைப்பு, கட்டிட செலவில் சமரசம் செய்யக்கூடாதது எது. போன வீடியோல வந்து எந்தெந்த விஷயத்துல வந்து நம்ம சமரசம் பண்ணா பில்டிங்கோட செலவை குறைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க சமரசம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறேன். முக்கியமா ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க சமரசமே பண்ணக்கூடாது. ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ஃபாலோ பண்ணி தான் வந்து நீங்க அந்த பில்டிங் கட்டுவீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபவுண்டேஷன் டெப்த்து, அது அளவு வந்து குறைக்கக்கூடாது. அதே மாதிரி சைஸ் ஆஃப் த ஃபுட்டிங், பீம், காலம், ரூஃப் ஸ்லாப், இதோட சைஸை கம்மி பண்ணக்கூடாது, இல்லைன்னா திக்னஸை கம்மி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் போடுற கம்பியோட அளவை வந்து கம்மி பண்ணக்கூடாது. ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டீலில் வந்து நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது என்ன குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பில்டிங் வந்து லாங் லைஃப் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஸ்டீல் யூசேஜ் வந்து ஐஎஸ்ஐ பிராண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணணும். அதில் என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கிரேட் தான் யூஸ் பண்ணணும். சிமெண்ட் அதே மாதிரி ஐஎஸ் பிராண்ட் தான். அதே மாதிரி கிரேட் ஆஃப் சிமெண்ட் வந்து என்ன கிரேடுன்னு சொல்லி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கிரேடு தான் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கலில் வந்து நல்ல குவாலிட்டியான பைப்ஸ் வந்து கன்சீல் பண்ணணும். நல்ல பிராண்டட் ஒயர்ஸ் யூஸ் பண்ணணும். பிளம்பிங், பிளம்பிங் வந்து நல்ல குவாலிட்டியான பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எதுக்காக குவாலிட்டியான பைப்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ பைப் வழியாக வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக வரும், தண்ணியோட ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா குவாலிட்டி கம்மியான பைப்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து லீக்கேஜஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த லீக்கேஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டியான பிராண்டடான பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து லாங் லைஃப் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கான செலவுகள் வந்து நீங்கள் செய்ய தேவை இருக்காது. நன்றி.